இன்றைக்கி வந்து நவீனமயமாக்கிற புரட்சித்தலை அம்மா கொண்டு வந்த இந்த கூட்டுற வங்கிகள்லாம் தனியார் வங்கிக்கு இணையாக அனைத்து வங்கிகளும் நவீனமயமாக்க வேண்டும், கஸ்டமர் லாக் இருக்கணும். இன்றைக்கி தனியார் வங்கியில் என்னென்ன வசதிகள் வாடிக்கையாளருக்கு வழங்குகிறார்களோ அத்தனை வசதிகளும் நம்முடைய கூட்டுற வங்கியிலும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்பு அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினார்கள். 2011 இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு சங்கமும் இன்றைக்கு கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது. கோர் பேங்க் சொல்யூஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் இன்றைக்கி ஈடுபட்டிருக்கிறோம். இப்படி வந்திருக்கிற இன்றைக்கு இந்த ஊரக வளர்ச்சி வங்கியானது தமிழ்நாடு முழுவதும் இது மிகப்பெரிய நலிந்து போயிருந்தது. ஏன் கேளுங்களேன், ஏன் நலிஞ்சுன்னு கேளுங்க. நல்லா இருந்த சங்கங்கள்லாம் நலிந்து போயிடுச்சு. ஏன் காரணம்னா, இதுக்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்றைக்கு நிர்வாக குழுவில் பொறுப்பேற்றவர்கள் இன்றைக்கு முறையற்ற முறையில் கடன் வழங்கியது, தகுதியற்றவர்களுக்கு கடன் வழங்கியது, தகுதி மீறி பணியாளர்கள் போட்டது, இது மாதிரி செஞ்சதுனால இந்த வங்கியினுடைய செயல்பாடுகள் முழுமையாக அப்படியே பாதிக்கப்பட்டு விட்டது. அனைத்து வங்கிகளும் ஏறத்தாழ 180 வங்கிகள் இருக்கிறது. இந்த 180 வங்கிகளுமே மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்தது. இந்த வங்கிகள்லாம் மூடக்கூடிய நிலைமை இருந்தது. காரணம் என்னென்றால், இதுதான் விவசாயிகளுக்கு பம்பு செட்டு, டிராக்டரு போன்ற கடன்கள்லாம் வழங்கக்கூடியது. மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு ஆதாரமாக இருந்த இந்த வங்கிகள்லாம் நலிந்து போய் போன தடவை கடன் கொடுக்கும் பொழுது கடன் வழங்குகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடன் வழங்குகிற திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியும், 2008 ரத்து பண்ணாங்க. இந்த ரத்து பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த வங்கியெல்லாம் மிகப்பெரிய லாஸ் ஆகி போயிடுச்சு. மாண்பு அம்மா அவர்கள் வந்த பிறகு தான் இந்த வங்கியெல்லாம் இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறது. அதில் முதல் தொடக்கம்தான் இந்த வங்கியெல்லாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் கூட்டுற வங்கியா, தனியார் வங்கியா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வங்கியெல்லாம் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா மாண்பு அம்மாவுடைய அரசு, மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார், மாண்பு அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ 20 லட்ச ரூபாய் அளவில் இந்த வங்கி நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது. 5 லட்ச ரூபாய் அளவில் கஸ்டமர் லாக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுதே முடிஞ்ச உடனே அதிலே ஃபுல்லாகிருச்சு எல்லாமே, அந்தளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி சோலார் இங்கே இருக்கிற மின்சாரத்தை பயன்படுத்துகிறதுக்கு இங்கே இருக்க மேலே நம்முடைய சொந்த கட்டமாக சோலார் பேனல் போடப்பட்டு அதுவும் இன்றைக்கி பயன்பாட்டில் வந்திருக்குது. அது எவ்வளோ சார் வரும்? 10 KV 10 KV உள்ள கெப்பாசிட்டியே சோலார் பேனல் போடப்பட்டிருக்கு என்பதையும் தெரிவித்துக்கிறேன். மகிழ்ச்சியான தருணத்தில் இதை பகிர்ந்து கொள்கின்ற வகையில் மாணவ செல்வங்கள், மாநகராட்சியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு 40 பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு யூனிஃபார்ம் இன்றைக்கு வங்கியின் சார்பாக நம்முடைய இதனுடைய மேலாண்மை இயக்குனர், நம்முடைய அடிஷனல் உடைய கூடுதல் பதிவாளர் அன்பிற்கினிய சரவணன் அவர்கள் ஏற்பாட்டில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. தற்சமயம் வந்து இதனுடைய அருகாமையில் இருக்கிற ஆஞ்சநேயர், அருள்மிகு ஆஞ்சநேயர், ஜெயராம ஆஞ்சநேயர் வந்து மிக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர். மாண்பு அம்மா அவர்களே இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணாங்க. இங்கே மக்கள் சாரசாரையாக வருகிறார்கள். அவர்களுக்கு, வருகிற மக்களுக்கு ஆஞ்சநேயரை தரிசிப்பதோடு இயற்கையை நேசிக்கின்ற வகையில் இந்த நீரூற்று, செயற்கை நீரூற்று, அதே மாதிரி அவர்களுக்கு வழங்கப்படுகிற துளசி, அந்த துளசியே இங்கே பயிரிடப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாழன் சனிக்கிழமை எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே லட்டு பிரசாதங்கள் வழங்குகின்ற ஒரு நல்ல முயற்சியும் நம்முடைய கூடுதல் பதிவாளர் வந்து இங்கே பொறுப்பேற்ற பிறகு இதெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. இதுபோன்ற அதிகாரிகள் இருப்பதனால்தான் இன்றைக்கு கூட்டுறவு வங்கியெல்லாம் சிறப்பான ஒரு இடத்தை, தமிழகத்தில் இருக்க அனைத்து வங்கிகளும் இன்றைக்கு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கு. 4552 சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு சங்கங்களும் சரி, மாவட்ட 23 மாவட்ட வங்கிகளும் சரி, அது கிளைகளும் சரி, மற்றும் இதனுடைய இணையங்கள் அனைத்துமே இன்றைக்கு நல்ல நிலைக்கு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அவர் 3 நாளாக புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் வந்து ஏற்கனவே அவர் புலம்புவார். அவருக்கு நமக்கு தெரியும் எதை பேசுகிற எதை பேசுகிற. ஜப்பான் துணை முதலமைச்சராக இருக்கும்போதுன்னு கூட சொல்லுறார். இப்போ என்னென்னா 2 நாள் அவருக்கு தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் என்னென்னா தோல்வியின் அதிகாரம் தான். ஒருத்தர் வந்து எங்களை தாக்குகிறார்கள், கூட்டணியிலேருந்து தாக்குறார்கள் தான், அப்போ அவங்க தோல்வி பயம் வந்துருச்சுன்னா அவர் மகிழ்ச்சியோடு இருந்தால் தான் அதிமுகவுக்கு கூட்டணி வந்து அது சாதாரணமாக எடுத்துக்கணும். நீங்கள் அது சாதாரண கூட்டணி, இப்போ எத்தனை கூட்டணி வந்தானே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன இவங்கெல்லாம் செய்ய. இப்போ அவருக்கு பயம் வந்துருச்சு, பயத்தினால அவர் உளர்றாரு.
இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதானே வழக்கமான ஒன்று. சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி வரப்போகிற நாடாளுமன்றத்தில் எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தும்? சார், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இந்த கூட்டணி தான் சொல்லனா துயரத்தை தமிழ் இனத்திற்கு தமிழ் மக்களுக்கு செய்திருக்க கூட்டணி. இலங்கை தமிழர்களை கொண்டு போய்த்தருக்கு காரணமாக இருந்தது இந்த கூட்டணி தான். உங்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது இந்த கூட்டணி தான். உங்களுக்கு தெரியும், மீத்தேன் வாயு திட்டத்தை கொண்டு வந்ததும் தான், ஸ்டெர்லைட் ஆடை விரிவாக்கம் பண்ணதுக்கும் தான் இந்த கூட்டணி தான். இந்த கூட்டணி என்ன செஞ்சிச்சு? இன்றைக்கி ஜிஎஸ்டியை பற்றி சொல்கிறான், அந்த ஜிஎஸ்டியும் அவங்க காலத்தில் தான் ஜல்லிக்கட்டை தடை செய்தது இந்த கூட்டணி தான். அதே மாதிரி காவிரி ஆற்று பிரச்சனையை தீர்வு காணாததுக்கு இந்த கூட்டணி தான் காரணம். ஆக தமிழ் மக்கள் தமிழுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதெல்லாம் இதுதான். கச்சைத்தீவையும் தாரவார்த்தை கொடுத்தது இந்த கூட்டணி தான். இலங்கை அதே மாதிரி மீனவர்களை குண்டு வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த கூட்டணி தான். ஆக இந்த கூட்டணி தமிழகத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்ளேன். இது டாக்டர் கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறார், இது இந்த காங்கிரஸோடு இனிமேல் கூடாநட்பு கேடா நிலையில் முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டே இனிமேல் என்னுடைய காலத்தில் இந்த கூட்டணியை காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அவர் ஆத்மா தான் ஸ்டாலின் அவர்களை மகனை வந்து கேட்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஏங்க, இப்போ நீங்கள் அதை கேட்டீங்க, இதை எல்லாம் படிப்படியாக நல்ல தொடக்கத்தில் அது மாண்பு அம்மாவுடைய பிறந்த நட்சத்திரம், அம்மாவுடைய பிறந்த நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் முதன் முதலாக கூட்டணி தொடங்கி இருக்கிறது. ஜெட் வேகத்தில் அதிமுக போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் பாருங்கள், நீங்கள் வியக்கத்தக்க ஒரு ஆச்சரியத்தெல்லாம் இந்த கூட்டணி கொடுக்க இருக்கிறது. இப்போ மக்கள் மத்தியிலே இப்போ நான் வந்தேன், வரும்போது விமானத்தில் வந்தேன், அப்போ கூட ஒரு முக்கியமான திரைப்பட கதையாசிரியர் அவரே சொன்னார், அருமையான கூட்டணி வைத்திருக்கீங்க சார், நல்ல கூட்டணி அமைத்துட்டீங்க, அம்மா வழியில் சிறப்பாக செயல்படுறீங்க, உங்கள் அரசு சிறப்பாக செயல்படுது, நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செஞ்சுருக்கீங்க. ஏறத்தாழ அந்த 2 கோடி மக்களுக்கு 1000 ரூபா கொடுத்த திட்டம் சரி, இப்போ இந்த பிலோ பவர்ட்டிக்கு 2000 ரூபா அவங்க முதலமைச்சர் வழங்கியிருக்கேன். எடப்பாடியாருடைய பெயர் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ரொம்ப அளவுக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கு சார், வாழ்த்துக்கள் சார்னு சொன்னார். இது போதாதா? பொதுமக்கள் சொல்வது தான் இந்த கூட்டணிக்கு வெற்றி. எனக்கு இந்த கூட்டணி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு அச்சாரம் இன்றைக்கு மக்கள்லாம் பாராட்டுவது தான். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.